நவம்பர் 1ஆம் தேதிக்கு பதிலாக ஜூலை 18ஆம் தேதியை தமிழ்நாடு நாள் என அறிவித்த திமுக அரசுக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுக அரசு அறிவித்த ஒரே காரணத்திற்காக வரலாற்றை திமுக திசை திருப்ப முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். நவம்பர் 1 அப்படிங்கிறது அவங்க மாநிலத்தினுடைய நாளாக வைத்திருக்கின்றார்கள். தமிழகத்தில் 2018ல இருந்து நாம கொண்டாடி கொண்டு வருகின்றோம். இப்போது இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களும் கூட எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது 2020 நவம்பர் 1 போன வருஷம் அவரும் கூட வாழ்த்து போட்டிருக்காரு. தமிழ்நாட்டு நாளுக்கு நம்முடைய அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அவர்களும் வாழ்த்து போட்டிருக்கும் பொழுது புதிதாக ஜூலை 18ஆம் தேதி அறிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு.